வெல்கம் டு டிஎன்பிசி வெற்றி நிச்சயம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு நடந்த குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்ட பாலிட்டி கொஸ்டின்ஸ் தான் கேட்க போகிறோம். ஸோ பாலிட்டிலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26 கொஸ்டின்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக கேட்டிருக்காங்க. எக்கனாமிக்ஸ் ஏகாம் வந்து 26 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் கீ தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் சாசன விதி டேஷ் 73வது அரசியல் திருத்த சட்டத்தினால் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. அதாவது எந்த அரசியல் சாசன விதி 73வது அரசியல் திருத்த சட்டத்தினால் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. ஸோ 73வது திருத்த சட்டம் என்னென்னு பார்த்தோன்னா பஞ்சாயத்து ராஜ் பார்த்துருப்போம். அந்த பஞ்சாயத்து ராஜ் அதுக்கான ஆர்டிகல், அதாவது எந்த வருஷம்னா 1992 கொண்டு வந்தாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா 243 வரைக்கான ஆர்டிகல் எல்லாமே சேர்த்துருந்தாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் சாசன விதி டேஷ் 73வது அரசியல் திருத்த சட்டத்தினால் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 243B தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். 243லேருந்து 243O வரைக்கும் இந்த 73வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தின் மூலம் சேர்த்துருப்பாங்க. ஸோ 243B தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ் வருபவர்களுள் யார் இலாக்கா இல்லாத மத்திய அமைச்சராக இருந்தார்? கீழ் வருபவர்களுள் யார் இலாக்கா இல்லாத மத்திய அமைச்சராக இருந்தார்? இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, டிடி கிருஷ்ணமாச்சாரி. இவர் தான் வந்து இலாக்கா இல்லாத மத்திய அமைச்சராக இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் தொடர்பாக பின்வருவனவற்றுள் எவை சரியல்ல? நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் தொடர்பாக பின்வருவனவற்றுள் எவை சரியல்ல? நாடாளுமன்றம் 3 விதமான அவசர நிலை பிரகடனத்தை அனுமதிக்கலாம். கரெக்ட், நாடாளுமன்றம் வந்து 3 விதமான அவசர, தேசிய நெருக்கடி நிலை, மாநில நெருக்கடி நிலை, நிதி நெருக்கடி நிலை. இது எல்லாமே வந்து நாடாளுமன்றத்தில் வந்து அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் குடியரசுத் தலைவர் பண்ண முடியும். ஸோ நாடாளுமன்றம் 3 விதமான அவசர நிலை பிரகடனை வந்து அனுமதிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றம் மாநில சட்டமேலவையை நீக்க முடியாது, மாநிலங்களின் எல்லைகளை மாற்ற முடியும். நாடாளுமன்றம் நினைச்சா மாநிலங்களின் நிலையை மாற்றலாம். ஒரு உயர்நீதிமன்றத்தை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஏற்படுத்தலாம். ஸோ இதில் எது சரியா இல்லை, அதாவது தவறானது எது அப்படின்னா, நாடாளுமன்றம் மாநில சட்டமேலவையை நீக்க முடியாது. அதாவது பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நாடாளுமன்றம் மாநில சட்டமேலவையை உருவாக்கவும் நீக்கவும் அதிகாரம் படைத்தது பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் தான். ஸோ பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இது எக்கனாமிக் கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இது வந்து இதுக்கு முன்னாடி நான் நேற்று வீடியோவில் போட்டிருந்தது சொன்னேன், கீழே கொடுக்கப்பட்டுள்ள இனங்களில் எது நேர்முக வரியைச் சேர்ந்தது? எது நேர்முக வரி? மறைமுக வரி, நேர்முக வரி அப்படின்னு பணம் மற்றும் அந்த வரிகள் அதில் போட்டிருந்தேன். ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுங்க வரி, உற்பத்தி வரி, சேவை வரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மறைமுக வரி. நேர்முக வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் டேக்ஸ், அதாவது நன்கொடை வரி அல்லது அன்பளிப்பு வரி, இது மட்டும்தான் வந்து நேர்முக வரியைச் சேர்ந்தது. ஸோ ஏதான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தொழில் நடவடிக்கைகளில் அரசின் கட்டுப்பாடுகளை தளர்த்துவதை அல்லது முற்றிலுமாக விலக்கிக் கொள்ளும் முறை. தொழில் நடவடிக்கைகளில் அரசின் கட்டுப்பாடுகளை தளர்த்துவதை அல்லது முற்றிலுமாக விலக்கிக் கொள்ளும் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தோம் 1991 புதிய பொருளாதார கொள்கையின்படி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைவேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ தனியார் மயமுதல், தாராளமயமுதல், உலகமயமுதல் பார்த்தோம். ஸோ அதில் எது ஃபுல் அண்ட் ஃபுல் தளர்த்தி வந்து முற்றிலுமாக விலக்கிக் கொள்ளும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியார் மயமாக்கம், அதாவது தனியார் மயமாதல், அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பின் முகப்புறையில் குறிப்பிட்டுள்ள கொள்கைகளின் சரியான வரிசை, அரசியலமைப்பில் பார்த்த மாதிரி இறையாண்மை, சமயச்சார்பின்மை, அதெல்லாம் வந்து எந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறையாண்மை, சமதர்மம், சமயச்சார்பற்ற மக்களாட்சி, குடியாட்சி, இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஏதா வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர், ஏ, இறையாண்மை, சமதர்மம், சமயச்சார்பற்ற மக்களாட்சி, குடியாட்சி, இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பொறுத்துக்க கொடுத்துட்டு யார் யார் என்ன கொடுத்துருக்காங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அபித் உசேன் அப்படிங்கிற ஒரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கான முன்னாள் இந்திய தூதர், அமெரிக்காவுக்கான முன்னாள் இந்திய தூதர். ஸோ அது ஒன்று தெரிஞ்சாலே போதும், அபித் உசேன் வந்து அமெரிக்காவுக்கான முன்னாள் இந்திய தூதர். ஸோ அது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் டி மட்டும்தான் இருக்குது. ஸோ அபித் உசேன் வந்து அமெரிக்காவான முன்னாள் இந்திய தூதர். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-1. ஸோ கே பராசன் யார்னா, முன்னாள் இந்திய தலைமை வழக்கறிஞர். அப்புறம் சுபாஷ் கஷ்யப் யார் அப்படின்னா, முன்னாள் பொதுச் செயலாளர் இந்திய மக்களவை. கே புனியா அப்படின்னா யார் பார்த்தீங்கன்னா, முன்னாள் ஆந்திர உயர்நீதிமன்ற நீதிபதி. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, கீழ்கண்டவற்றில் யார் புறா மாதிரியோடு தொடர்புடைய, ஜிகே ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ புறா அப்படின்னு யாருடைய மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், அவங்க அந்த அவரோட ரிலேட்டானதான் வந்து இந்த புறா அப்படிங்கிறது, அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான். ஸோ அதோட தொடர்புடையது ஏபிஜே அப்துல் கலாம் அவர் தான். ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு, ஏறுதொழுதல் விளையாட்டு என்ற தமிழரின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு
இந்திய அரசியலமைப்பின் டேஸ் விதியின்படி பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. ஸோ எந்த விதியின்படி வந்து ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறத பாதுகாப்பு அளிச்சிருக்காங்கன்னா, அந்த சிறுபான்மையினர் அந்த இதில் உள்ள அந்த சிறுபான்மையினரில் உள்ள அந்த மொழி விளையாட்டு அதுலபடி தான். ஸோ அதுக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னா 29(1) அந்த ஆர்டிகல் கிட்ட தான் வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் பாதுகாப்பு அளிச்சிருக்காங்க. ஸோ 29(1) தான் வந்து கரெக்டான ஆன்சர், 29(1). ஸோ அதுக்கப்புறம் அரசியல் நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யார்? அரசியல் நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்தார் வல்லபாய் படேல். அவர் தான் வந்து தலைவராக இருந்திருக்காரு. அதான் வந்து கரெக்டான சர்தார் வல்லபாய் படேல். ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ்கண்டவற்றுள் எவர் வரைவு குழுவின் உறுப்பினராக இடம்பெறவில்லை? யார் வந்து இதில் வந்து வரைவு குழுவின் உறுப்பினராக இடம்பெறலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே எம் முன்சி அவர் வந்து உறுப்பினர் தான். அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அவரும் உறுப்பினர் தான். கிருஷ்ணமாச்சாரி அவரும் உறுப்பினர் தான். ஸோ யார் உறுப்பினராக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டாபி சித்தாராமையா அவர் தான் வந்து உறுப்பினராக இல்லாதவர். மீது எல்லாருமே வந்து உறுப்பினர்களாக வந்து இருந்தாங்க. பட்டாபி சித்தாராமையா தான் வந்து உறுப்பினராக இல்லாதவர். ஸோ அதான் கரெக்டான ஆன்சர், பட்டாபி சித்தாராமையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த கேசஸ் வச்சீஃப் வந்து ஃபுல்லாக வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நடப்பு செய்திகளில் வந்த இந்தியன் பீனல் கோட் 377 பற்றி நிகழ்வானது எல்ஜிபிடிக்கு, அதாவது லெசிபியன், கே, பைசெக்ஷுவல், டிரான்ஸ்ஜெண்டர் அண்டு கியூர், அந்த ரைட்ஸுக்கு சம்மந்தமானதா? இது நம்ம பார்த்துருக்கோம், 377 ஓரினச்சரிக்கை சம்மந்தமானது. ஸோ இதில் என்ன கேட்டுருக்காங்கன்னா, தவறான கூட்டு தான் கேட்டுருக்காங்க. ஸோ 377 ஓரினச்சரிக்கை, ஸோ அதுவுமே கரெக்டான ஆன்சர் தான். அப்புறம் ஜோசப் சாயின் எதிர் இந்திய ஒன்றியம் வழக்கு ஐபிசி செக்ஷன் 497 தொடர்புடையது ஆகும். ஸோ 497 ஜோசப் சாயின் அவர் தான் அந்த, அதுக்கும் யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கும் நடந்த கேஸில் தான் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 497 வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இது அடல்ட் செக்ஷுவல் அது வந்து குற்றம் அல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடல்ட் செக்ஷுவல் வந்து குற்றம் அல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே ரிலேட்டட் தான், 497. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்திய இளம் அறிஞர்கள் எதிர் கேரள அரசு என்ற வழக்கு பெண் உரிமையோடு தொடர்புடையது. ரைட்டு தான், இந்தியன் இளம் அறிஞர்கள் அவங்க தான் வந்து சபரிமலை கேஸில் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க, உமன் ரைட்ஸ். ஸோ அதுவுமே ரிலேட்டட் தான். ஸோ இதில் எது தப்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யஷ்வந்த் எதிர் மகாராஷ்டிரா வழக்கு கல்வி உரிமையோடு சட்ட தொடர்பு தொடர்கிறது. ஸோ ஆப்ஷன் ஏ 4 மட்டும்தான் வந்து தவறானது, மீத மூணுமே வந்து கரெக்டானது, இப்போ நடந்த ரீசன்ட் கேசஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடமிருந்து எந்த கீழ்கண்ட சட்ட உறுப்பு மூலம் பிரிக்கப்பட்டுள்ளது? நீதித்துறையானது நிர்வாகத்துறையிலிருந்து எந்த கீழ்கண்ட சட்ட உறுப்பு மூலம் பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 50 தான் வந்து நீதித்துறையை நிர்வாகத்துறையிலிருந்து பிரிக்கிறது, ஆர்டிகல் 50. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்திய அரசாங்கம் குடியுரிமை குடிமக்கள் உரிமை பாண்டிச்சேரிக்கு வந்து ஆணையம் வெளியிட்டாண்டு, எப்போ வந்து பாண்டிச்சேரிக்கு ஆணையம் வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1962 ஏதா வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செயலூக்கம் கொண்ட நீதி வளங்கள் என்பதன் உள்ளடக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரைவாக நீதி வழங்குவது. விரைவாக நீதி வழங்குதா வந்து கரெக்டான ஆன்சர், விரைவாக நீதி வழங்குவது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ரிப்பீட்டடாக பார்த்ததா, பல்வேந்தராய் மேத்தா குழு அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டது. எத்தனை அடுக்கு பஞ்சாயத்து முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேந்தராய் மேத்தா குழு 3 பஞ்சாயத்து முறை தான் வந்து பரிந்துரை செஞ்சிச்சு, பல்வேந்தராய் மேத்தா குழு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த தொழில்களை, இதுவுமே வந்து முந்தானத்து போட்ட வீடியோவில் இருக்குது, எந்த தொழில்களை தீர்மானத்தில் சமதர்ம மாதிரி சமதர்ம பொருளாதாரம் அதாவது சமதர்ம மாதிரி ஏற்படுத்தும் என்பதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது? எந்த தொழில்கள்னா, 2வது தொழிற்கொள்கைன்னு பார்த்தோம். ஸோ 2வது தொழிற்கொள்கை 1956 2வது தொழிற்கொள்கையின்படி தான் வந்து சமதர்ம மாதிரி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம வீடியோ பார்த்தனாலே 2-3 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம் எக்கனாமிக்ஸில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பணவீக்கத்தால் எதிர்மறையாக பாதிக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலீட்டாளர்கள் தான் வந்து பணவீக்கத்தால் எதிர்மறையாக பாதிக்கக்கூடியவர்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பணவியல் கொள்கை நோக்கங்கள் என்ன? பணவியல் கொள்கையோட நோக்கங்கள், தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசிஸ் ஆர் எது நோக்கங்கள் அப்படின்னா, விலை நிலைத்தன்மை, பொருளாதார வளர்ச்சி, சமூக நீதி, அரசு வரவு செலவு திட்டங்களின் பற்றாக்குறையை குறிப்பது. ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலை நிலைத்தன்மை வரும், பொருளாதார வளர்ச்சி வரும், சமூக நீதி வரும். ஸோ இந்த மூணுமே, ஸோ சீதா வந்து கரெக்டான ஆன்சர். 4 மட்டும் வராது, மிச்சம் மூணுமே வரும், சீதா வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டம் என்பது சட்டமன்றங்களால் உருவாக்கப்படுவதல்ல, மாறாக அம்மன்றங்களுக்கான ஆதார மூலமாகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சரிதான். வரன்முறைப்படுத்தப்பட்ட அரசாங்கம் என்பதன் மீதான நம்பிக்கை அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து முகிழ்ந்தெழுகிறது.
இதுவுமே பார்த்திங்கன்னா கரெக்டு தான். ஸோ மேற்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே வந்து சரி. இதில் வந்து ரெண்டுமே சரி தான், கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1986 மக்களாட்சி மற்றும் மேம்பாட்டிற்காக பஞ்சாயத்து நிறுவனங்களை புத்துயிருக்க அமைக்கப்பட்ட குழு, அதாவது 1986 ஆண்டு என்ன குழு அமைச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பல்வேந்திர மேத்தாக்கு அப்புறம் அமைக்கப்பட்ட குழு என்னன்னு பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா குழு, அதான் வந்து 1986 அமைக்கப்பட்ட குழு. ஸோ அசோக் மேத்தா குழு தான் வந்து அதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு சாரி, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 1986 மக்களாட்சி மேம்பாட்டிற்காக பஞ்சாயத்து நிறுவனங்களை புத்துயிருக்க அமைக்கப்பட்ட குழு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்எம் சிங்வி குழு, அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அசோக் மேத்தா குழு பார்த்தீங்கன்னா 1977 அமைக்கப்பட்டது. பல்வேந்திர மேத்தா குழு 57 அமைக்கப்பட்டது. பல்வேந்திர மேத்தா குழு 57, அசோக் மேத்தா குழு 77. இதுதான் எல்எம் சிங்வி குழு தான் வந்து 86 அமைக்கப்பட்டது. ஸோ எல்எம் சிங்வி குழு தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது பிரதம அமைச்சராக இருந்தவர் யார்? நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது பிரதம அமைச்சராக இருந்தவர். ஃபஸ்ட்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1963 கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ யார் நேரு எப்போ இருந்தார்னா 1964 இருந்தார். ஸோ அப்போ யார் வந்து பிரதமராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஃபஸ்ட்டு வந்து அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது யார் இருந்தாங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான். ஏன்னா 1962 வந்து இந்திய சீன பொருந்திருக்கும், அப்போ தான் கொண்டு வந்தாங்க. ஜவஹர்லால் நேரு தான் வந்து அப்போது பிரதமராக இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியதிலிருந்து அடிப்படை கடமை ஒரு பகுதியாக இருந்து வருகிறது, இல்லை உருவாக்கியதிலிருந்து இல்லை இடையில தான் சேர்த்தாங்க. 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 1976 தான் வந்து சேர்க்கப்பட்டது. அடிப்படை கடமைகள், அடிப்படை கடமைகள் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்தும், அது வந்து கரெக்டு. சுரன் சிங் குழு அடிப்படை கடமைகளை ஒரு பகுதியாக அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது, கரெக்டு தான் வந்து. சுரன் சிங் குழு தான் வந்து அடிப்படை கடமைகளை வந்து சேர்த்தாங்க. நீதி பேராணைகள் மூலம் அடிப்படை கடமைகளை நிலைநாட்ட முடியும், நீதி பேராணைகள் மூலம் நிலைநாட்ட முடியாது, அதாவது அடிப்படை உரிமைகள் மூலம்தான் வந்து நிலைநாட்ட முடியும். அடிப்படை உரிமைகளை மட்டும்தான் வந்து நீதி பேராணைகள் மூலம் நிலைநாட்ட முடியும், அடிப்படை கடமைகளை வந்து நிலைநாட்ட முடியாது. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3 இது மட்டும்தான் கரெக்டு, இது எல்லாமே வந்து தப்பு. ஸோ சீதா வந்து கரெக்டான ஆன்சர், சீதா வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா முதல் திருத்த சட்டத்தை பற்றிய வாக்கியங்களில் எவை எது உண்மையானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல் திருத்த சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? 1952 இயற்றப்பட்டது. முதல் சட்ட திருத்தம் பொது தேர்தலுக்கு முன்பு இயற்றப்பட்டது, இது தற்காலிக பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டது. ஸோ முதல் சட்ட திருத்தம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1951 கொண்டு வந்தாங்க. 52 இல்லை, 52 பொது தேர்தல் நடந்துச்சு, ஆனால் 51 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 51 கொண்டு வரப்பட்டது, இது வந்து பொது தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க, தற்காலிக பாராளுமன்றத்தால் இயற்றப்படுது. ஸோ 2 மற்றும் 3 வந்து சரி, 1 மட்டும் தப்பு. 1 மட்டும் பார்த்தீங்கன்னா 1951 இயற்றப்பட்டது. ஸோ பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். இந்திய பாராளுமன்றம் செயலாட்சி அலுவலர் மீது தனது நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை செலுத்தும் இவர் வழியாகும், யார் வழியாக செலுத்த அப்படின்னா இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர். ஸோ இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய தலைமை தணிக்கையாளரை எந்த விதியின்படி குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார்? இதுவுமே வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் நம்ம பாலிட்டி வீடியோவில், எந்த விதியின்படி நியமனம் செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 148 தான் வந்து நியமனம் செய்கிறார், விதி 148. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விதி 308 to 314 வரை அரசியலமைப்பு சட்டம் அகில இந்திய பணிகள் பற்றி கூறுகிறது, தப்பு. 308 இல்லை 314, இது வந்து தப்பானது. ஸோ உறுப்பு 308 முற்றிலும் ஜம்மு காஷ்மீர் விவகாரங்களது. ஸோ ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்து பார்த்தீங்கன்னா 370 தான் வந்து ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்து. பாராளுமன்ற அகில இந்திய பணிகள் சட்டம் 1958 இயற்றப்பட்டது. ஸோ பாராளுமன்ற அகில இந்திய பணிகள் சட்டம் எப்போனா 1951 இயற்றப்பட்டது, 52 கிடையாது. ஸோ உறுப்பு 312 ஆர்டிகல் 312 பாராளுமன்றத்திற்கு புதிய அகில இந்திய பணிகளை உருவாக்க அதிகாரம் அளிக்கிறது. ஸோ இதில் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மட்டும்தான் கரெக்டு, மிச்சம் எல்லாமே தப்பு. ஸோ சீதா வந்து கரெக்டான ஆன்சர், சீதா வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் வந்து பட்டியல் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் பட்டியல் என்ன அப்படின்னு தெரியும், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர்கள். ஸோ அந்த ஆப்ஷன் வச்சே போடலாம், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர்கள். அப்புறம் வந்து 11வது பட்டியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தான் வந்து 11வது பட்டியல். அப்புறம் வந்து 7வது பட்டியல், 7 வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளின் அதிகார பகிர்வு. 8வது பட்டியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழி. ஸோ இதுபடி கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
அரசியலமைப்பு சட்ட சருத்து 344 கீழ் உருவாக்கப்பட்ட ஆட்சி மொழி அனைத்தின் பணி. இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி மொழியாக ஹிந்தியை படிப்படியாக அமல்படுத்துவது. ரைட்டு தான், ஹிந்தியை வந்து படிப்படியாக அமல்படுத்தணும். இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி மொழியாக ஆங்கிலத்தை பயன்படுத்துவதை குறைத்து கொள்ள வேண்டும். ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு தான், 1 மற்றும் 2 ஆகிய ரெண்டுமே வந்து கரெக்டு தான். இதுக்கு வந்து ஆன்சர் சி. ஸோ அதுக்கப்புறம் வந்து எந்த அரசியல் சட்டத்திருத்தத்தின் கீழ் அரசியல் சாசனத்தில் சோசியலிசம் மற்றும் மதச்சார்பற்ற என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டன? இது வந்து ரிப்பீட்டட் க்வெஸ்சன். ஸோ எந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 42வது சட்டத்திருத்தம் 1976. இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். 42வது சட்டத்திருத்தம் 1976 படி தான் வந்து சேர்த்தாங்க, சமயச்சார்பற்ற மற்றும் மதச்சார்பின்மை அப்படிங்கிற வேர்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாநிலங்கள் அமைப்பு ஆணையத்தில் இடம்பெற்றுள்ள குழு யார் தலைமையில் வந்து மாநிலங்கள் அமைப்பு ஆணையம் அமைக்கப்படுதுன்னா பசல் அலி, பணிக்கர் மற்றும் குன்ஸ்ரு, இவங்க 3 பேர் தலைமையில் தான் வந்து மாநிலங்கள் வந்து அமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது. ஓகே, தேங்க்யூ.